கிழப்பை <tick> அதனால அக்கா அவ தான் ஏதோ சொல்லியானே நீங்க இப்படி பேசுறீங்களே எதுக்குத்த அம்மா என் பிள்ளையவோ வீட்டு பக்கத்துல வச்சி என்ன प्रयोजन அண்ணங்கார வீட அங்க இருக்கنده என் மகள அங்க வந்து இருந்தா அவளுக்கு நீங்க ரொம்ப நல்ல மதிப்பு தான் குடிச்சிட்டு இருக்கீங்க என் பிள்ளை கண் கலங்கிட பார்த்தா எனக்கு தான் வயிறு எரியுது எத்த அவ வந்த போனா நான் நல்ல சேதம் ஜீவேன் தா அவட்ட கேட் வர்க்க எப்ப வந்து கஷ்டம் சொன்னா நான் ரூவா கொடுத்து உதவதன் ஜீவேன் பாத்தியமா செஞ்சதெல்லாம் சில பேர் சொல்லி கமிக்கவே

ஒரு மாசத்துக்கு அவி எல்லாருக்கும் சோறு போட்டாவம்மா என்னைய மட்டும் தண்ணியா குடிச்சியானு ஒரு வார்த்தை கூட கேட்கல தண்ணியா வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துட்டு வெளியே எப்படி போக முடியும் வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி தண்ணி வந்தோன்னு இவிய ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்துட்டாவ சில்பா புருஷனும் தான் இருந்தாரு அவைய பாத்துக்கிட்டவன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க இருந்தோம் இதெல்லாம் ஒரு குறைச்சலன்னு சொல்லிக்கிட்டு தெரியாவா நாங்க மாடியிலவே ஒரு கூடாரத்தை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இவளுக்கு மாடியில ஒரு ரூம் இருக்கதானே செய்து சும்மா வேணும் நீ குறை சொல்லியாத்த யாரு மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால தான் பார்த்த உடனே ஆதலுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா அதை கூட சொல்லக்கூடாதா பெற்ற தாயை பார்த்தா நாலு சொட்டு கண்ணீர் வாரதா செய்யும் அதுக்கெல்லாம் நீ கேட்க வேண்டாம் தோசா ஒழுங்கா சாப்பிடு அவள் என்னையே தானே குறை சொல்லிட்டு இருக்க நான் தானே கேட்கணும் இருந்தாலும் சில்பாவுக்கு இவ்வளோ கெட்ட புத்தி மனசுக்குள்ள இருக்கணும்னு எனக்கு தெரியாது யம்மா பாத்தியா நடந்தது நடந்த மாதிரி சொன்னதுக்கு எனக்கு கேட்டபுத்தியிருக்குன்னு சொல்லியாவே அண்ணனியே இப்படிதான் மாவியை மதிக்கிறதே கிடையாது அண்ணே ஒரு நாள் கூட அந்த வீட்ல இருக்கதே கிடையாதுமா ரெண்டு நாளைக்கு மேல இருந்தா மைனியே அண்ணனே போங்க போங்கன்னு நச்சரிச்சி அனுப்பி இன்னைக்கு என்ன எல்லாம் சொல்லி குத்திட்டு இருக்க அய்யே நீ பத்தி என்ன நினைப்பாவே இவ சலியெல்லாம் கேக்கறங்க உங்க மகனுக்கு எங்க லீவ் இல்லேني அவيه தான் ஓடிருவா ரெண்டு நாளே இல்ல நான் ஏன் தரத்திட போறேன் यம்மா அண்ணனே இருன்னு சொன்னா அவன் இருக்க மாட்டானோ ஒரு நாள் கூட அண்ணே அந்த வீட்ல இருந்து நிம்மதியா சாப்டதே இல்ல இப்ப கூட பாரு காலையடுட படிக்க வந்திருக்கா அவன் வரவே இல்ல அப்படினா என்ன அர்த்தம் பாடம் பாடுனே அண்ணன வேளைக்கு போ வேளைக்கு போன்னு நடத்திக்காமமா